அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று ஆயுள் காப்பீட்டுக் கழக நிறுவனத்தினுடைய 64 வயதுகள் ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஒரு மகத்தான நிறுவனம், இந்திய நாட்டுடைய சுயசார்புக்கு ஆகப்பெரிய பங்களித்துள்ள நிறுவனம், பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம், இந்திய நாட்டினுடைய தற்சார்புக்கு, நிதித்துறை பாதுகாப்பிற்கு மிக அடிப்படையான நிறுவனம் எல்ஐசி என்றுதான் நாம் கூற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மை ஆளுகின்ற அரசு இந்த அற்புதமான நிறுவனத்தை தனியார் மயமாக்க முடிவு செய்துள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அபாயம் நாட்டிற்கு என்பதை நான் வலியுறுத்தி விரும்புகின்றேன். தொடர்ந்து தன்னுடைய பல ஆண்டு பணிகளில் எல்ஐசி நிறுவனம் அதனுடைய ஊழியர்களின் அதிகாரிகளின் உழைப்பின் மூலமாக ஏராளமான உபரிகளை இந்திய நாட்டுக்கு ஈட்டு தந்துள்ளது. திட்டங்களை அமலாக்குவதற்கே ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே எல்ஐசியுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஒரு 5 கோடி ரூபாய் முதல் வைத்து துவக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கு 20 ஆண்டுகள் தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பிறகும் கூட இன்சூரன்ஸ் சந்தையில் ஒரு 80% மேலே கையிலே வைத்திருக்கிறது. தொடர்ந்து அனைத்து கிளைம்ஸையும் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு மகத்தான நிறுவனமாக உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல அது இருக்குது. இதை தனியார் மயமாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடந்த 2-3 ஆண்டுகளாக மட்டுமல்ல முன்பாகவே கூட, அதுவும் குறிப்பாக இது கடுமையான நிதி நெருக்கடி நாட்டுக்கு வந்த பிறகு, மந்தநிலை வந்த பிறகு, இந்த அரசு அந்த மந்தநிலையை எதிர்கொள்வதற்கு மக்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து, மக்களின் ராக்கி வாங்கும் சக்தியை மேம்படுத்தி அந்த பாதையில் பயணிப்பதற்கு பதிலாக முழுக்க முழுக்க கார்பரேட்டர்கள், தனியார் கார்பரேட்டர்களுக்கு வரிச்சலுகை கொடுத்து சமாளிக்க முயற்சிக்கிறது. அதன் மூலமாக ஏறத்தாழ ஒரு 2019 ஆகஸ்டில் ஆரம்பித்த 2020 பிப்ரவரிக்குள்ளாகவே ஏறத்தாழ ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபா கொடுத்துட்டாங்க தனியாருக்கு கார்பரேட் வரிச்சலுகைகள் மூலமாக மற்ற வகைகளில். அதுக்கு பிறகு பட்ஜெட்டில் ஒரு 60,000 கோடி ரூபா கொடுத்தாங்க. அப்போ இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் தாரம் வளர்த்துருக்காங்க தனியாருக்கு. இதை ஈடுகட்ட அரசின் ஒட்டுமொத்த பற்றாக்குறையை கட்டுப்படுத்த அரசு தேர்ந்தெடுக்கின்ற பாதை என்பது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது. 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு என்று 2.1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்க பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த பகுதியாக எல்ஐசியும் விற்பது என்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இது ஆபத்தான முடிவு. அனைத்து இந்திய மக்களும் இந்திய நாட்டினுடைய தற்சார்பை கருதி, ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை கருதி, நாட்டின் கட்டமைப்பு வசதிகளின் அவசியத்தை கருதி இந்த தனியார் மய முயற்சியை கடுமையாக எதிர்க்க வேண்டும். என்னுடைய முழு எதிர்ப்பையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எல்ஐசியை போன்ற மகத்தான நிறுவனம், அதை கட்டுக்காக்கின்ற நிர்வாகம் மட்டுமல்ல அதனுடைய மகத்தான ஊழியர் அமைப்பு, அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், இவர்களுடைய அறப்போரில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.